அதிமுக கூட்டணி கூட்டணி குறிச்சிட்டு அண்ணாமலை தொடர்ந்து காட்டிருக்காரு. அதிமுக பாஜக கூட்டணியில உறுதி செய்யப்படல அப்படின்ட்டு. எங்களை பொறுத்த வரைக்கும் மத்தியிலே ஆளுகின்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி, ஒரு தேசிய கட்சி. அந்த தேசிய கட்சி இதையும் புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுதும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகும் சரி, கூட்டணி பேச்சுவார்த்தையை பொறுத்தவரையும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும், மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும், பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய தலைவர் நட்டா அவர்கள் தான் எங்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள், இங்கே இருக்கின்ற தலைவர்களும் மத்தியிலே இருக்கின்றவர்கள் தான் கூட்டணியை பற்றி முடிவு செய்வார்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள். மத்தியிலே இருக்கின்றவர்கள் கூட்டணியிலே தொடரும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். டிவி இல்லைன்னா என்ன எல்லாம் நீங்கள் எதிர்க்கிறீங்க, அதான் என் வளர்ச்சிக்கான காரணம். ஒரு விஷயம் போகுது, எல்லாரும் சேர்ந்து ஒரு மரத்தை கல்லெடுத்து அடிச்சிங்கன்னா அந்த மரம் வளரும். ஏன்னா 2.5 வருஷமாக கல்லெடுத்து அடிக்கும். ஏன்னா புதுசாக ஒருத்தர் வந்திருக்கான், வித்தியாசமாக இருக்கான், அரசியல்வாதி மாதிரி இல்லை, பிஹேவ் பண்ணுறது வேறு, பேச்சு வேறு, செய்க வேறு, இவன் டீலிங் வேறு. அப்படி தான் நான் இருப்பேன். நான் அதை மாற்றிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நான் அரசியல்வாதியாக இருக்கேன். அப்புறம் நானும் 10 ஓட 14 கரவேட்டி கட்டிட்டு சைன் நடிக்கிறேன். அந்த மாதிரி இருக்க விரும்பலை. தனித்தன்மையாக என்னுடைய கொள்கையெல்லாம் நிற்கிறேன். சில பேர்த்தை எதுக்கணுமா, எதுக்க தயார். பல பேர்த்த எதிர்த்துட்டேன், இன்னொரு 4 பேர்த்த எக்ஸ்ட்ரா எதுக்கணுமா, அதை எதிர்ப்போம். ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்கணும், பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது அதுக்கு பல கோணங்கள், பல பாதைகள், அது பல ஆறுகள் மாதிரி. ஃபைனலாக எல்லாம் போய் நதியில் நதியெல்லாம் போய் கடலில் தான் இணைய போகுது. இன்றைக்கி அதான் சிஸ்டரும் அவங்களும் கேட்டாங்கல்ல, அடிப்படையில் அவங்க ஃபார்மர். மகாத்மா காந்தி அவங்க சொன்னாங்க, மனிதனுக்கு 7 கார்டினல் சின் இருக்கு. ஆனால் 2 முக்கியமான சின் வந்து அரசியல்வாதிக்கு பொறுத்து. ஒன்று பாலிட்டிக்ஸ் வித்தவுட் பிரின்சிபல், பிரின்சிபலே இல்லாமல் பாலிட்டிக்ஸ் பண்ணிங்கன்னா பெரும் குற்றங்கிறாங்க. ஒர்க் வித்தவுட் மணி, அதாவது நீ பணமே சம்பாதிக்கல ஆனால் நீ வாழ்றீன்னா அதுவும் குற்றங்கிறாங்க. முழுநேர அரசியல்வாதியாக இருந்தால் எப்படின்னே, முழுநேர அரசியல்வாதியாக இருந்தால் காந்தியினுடைய 2 குற்றங்கள். அப்படின்னா பிரின்சிபல் இல்லாமல் நீ அரசியல் பண்ணிகிட்டு இருக்க முழுநேர அரசியல்வாதி. 2வது வெல்த் வித்தவுட் ஒர்க்கு, பணம் வரும் ஆனால் உழைச்சிருக்க மாட்டேன். இது ரெண்டையும் உடைக்கணும்னு நினைக்கிறேன், காலமாகும் நேரமாகும். என்னுடைய பாணியில் நான் இருக்கிறேன். உங்கள்கிட்ட நான் சத்தமாக பேசுகிறேன், கோரமாக பேசுகிறேன், ஆக்ரோஷமாக பேசல, சிஸ்டமாக எனக்கு மதிப்பு இருக்குது அதனால் சொல்கிறேன். கேள்விக்கு ஒரு தன்மை இருக்குது. எடிட்டராங்க வந்து இயர்பீஸில் கேட்பாங்க, நான் பார்க்குறேன்ல மெசேஜ் அனுப்பேன் உங்கள் எடிட்டர் இந்த கேள்வி கேளு, காலையில் இந்த ப்ரெஸ் மீட் சொன்னார், அதுக்குள்ளே உங்கள் பீட் ரிப்போர்ட்டர் அதிமுகிட்ட பேசியிருப்பாங்க, டிஎம்கேட்ட பேசியிருப்பாங்க, இது பேசு. சென்னையில் பார்த்தீங்கன்னா ஏர் ப்ளக்கோடு நிற்பாங்க, நான் ப்ரெஸ் மீட் பண்ணும்போது லைவாக ஏர் ப்ளக் இருக்கும் பின்னாடி. இதை கேள்வி அதுக்கு ஏற்று, எனக்கும் தெரியும். இங்கே கேட்குற கேள்விட்டு அப்படியே ட்விஸ்ட் பண்ணி ஆடியம் ஏடிஎம் கேட்ட போய் அண்ணாமலை பொறுத்து பார்க்கலான்னு சொன்னார் உங்கள் கருத்து என்ன, ஜெயக்குமார் அண்ணன் செல்லூர் ராஜானிட்ட போய் கேட்பேன். அவர் சொன்னோன்னே அதுக்கு ஒரு கியூபை போட்டு அவர் எப்படி சொன்னாங்க, உடனே கூட்டணி 3ஆம் முறிஞ்சிருச்சாங்க. இதைத்தானே 2 வருஷமாக தமிழக ஊடகத்தில் நடக்குது. இதை எனக்கு இது கூட தெரியாதானே, பிஜேபிக்கு ஒரு பீட் ரிப்போர்ட்ரு, ஏடிஎம்கேக்கு ஒன்று, டிஎம்கேக்கு ஒன்று, 3 பீட் ரிப்போர்ட்ரு மாற்றி இப்போ சொன்னோன்னே அங்கே போயிடுவாங்க. அண்ணே ஜெயக்குமார்ட்ட போய் அண்ணே பொறுத்திருந்து பாருன்னு சொன்னால் அப்போ நாளைக்கு ரிலீஸ் பண்ணுவாரானே அப்படி. ஜெயக்குமார் அண்ணன் ஒரு கருத்து சொன்னோன்னே முடிஞ்சு டமார் டுமார் டமார்னு கிளாஸ் போட்டு உடச்சிட வேண்டியதான். அதனால தான் சொல்கிறேன், ஒரு கண்ணியமும் ஒரு நேர்மையும் ஒரு லக்ஷ்மண ரேகையும் ஊடக அறமும் இருக்கட்டும் தான் என்னுடைய கேள்வி. மற்றபடி நான் எங்கேயும் டினை பண்ணல, நீங்கள் கேட்ட எந்த கேள்விக்கும் இது ஒரே பதில் சொல்லிட்டு போயிருக்கலாமே, பொறுத்திருந்து பாருங்கள் டெல்லி பண்ணால் ஃப்ராங்காக சொல்கிறேன். ஏன்னா இளைஞர்கள் யாராச்சும் ப்ரெஸ் மீட் பார்த்தா அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கணும் அப்படின்னு. அதனால் நான் நேர்மையாக இருக்கேன் என்னை பொறுத்த வரைக்கும். நீங்களும் அந்த நேர்மையை அறத்த கடைபிடிங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. நான் எந்த கேள்வியும் ஒழிச்சு மறைக்கலை, எல்லா கேள்வியும் நேரில் தான் நான் சொல்கிறேன். அறிவிக்கப்பட்டது என்று சொன்னால் அனைவரும் சமூகத்தோடு தான் அறிவிக்கப்பட்டது என்பதை எண்ணிக்கொள்ள.